இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம். எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு விளைந்துவிட்டால் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ என்ற முழக்கத்தோடு தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று 1964 ஜனவரி மாதம் 25 தேதி திருச்சி தொடர்வண்டி நிலையத்தில் சரியாக 4:30 மணிக்கு தமிழை வாழ வைக்க வேண்டும், தமிழை வீழ்த்தி நுழைய இருக்கிற இந்தியை தடுக்க வேண்டும் என்று தன்னுடைய உடலில் பெட்ரோலை ஊற்றி எரித்து வீர மரணமடைந்த கீழப்பழுவூர் சின்னசாமியின் நினைவு நாள் தான் ஒவ்வொரு ஆண்டும் மொழிப்போர் ஈகில் நாளாக கொண்டாடப்படுகிறது. அந்த கீழப்பழுவூர் சின்னசாமிக்கு அதற்கு பிறகு அந்த மொழிப்போரை பயன்படுத்தி கீழப்பழுவூர் சின்னசாமியினுடைய மரணத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவில் அவருடைய கல்லறையை வைத்திருக்கிறது என்பதுதான் இந்த திமுக தமிழ்நாட்டை தமிழை வைத்து எப்படியெல்லாம் நாசமாக்கி இருக்குது என்பதற்கான எடுத்துக்காட்டு. நான் சொல்றது பொய்யா இருந்தா நான் ஒண்ணு கருணாநிதி மகன் கிடையாது, நான் சீமான் தம்பி, பொய் சொல்ல மாட்டேன். நீ வேணா சந்தேகம் இருந்தா என்ன இவங்க தான் 4000 கோடி பேக்கேஜ் சொல்லிட்டு மக்களை வந்து வெள்ளத்தை தவிக்க விடுவாங்க, பொய் சொல்லி ஃப்ராடு போயிடுங்க. சென்னைக்கு மிக அருகில்னு சொல்லிட்டு 45 கிலோமீட்டர் கொண்டு போய் கிளாம்பாக்கம் பேருந்து கட்டுவானுங்க, ஃப்ராடு போயிடுங்க. அது மாதிரி நம்ம கிடையாது, நம்ம சொல்றது உண்மை, போய் பாருங்க. ஒரு 3 அடி அகலம், 6 அடியில் நீளம், 3x6 கீழப்பழுவூர் சின்னசாமிக்கான நினைவிடம். அதோடைய பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? 2 லட்சம் ரூபாய். இந்திக்கா திணிப்பிற்காக, தமிழ் மொழிக்காக தன்னுடைய உடம்பை எரித்து இறந்து போன கீழப்பழுவூர் சின்னசாமிக்கு 2 லட்சம் ரூபாயில கல்லற. ஆனால் அந்த கீழப்பழுவூர் சின்னசாமியுடைய மரணத்தில் ஆட்சிக்கு வந்த கருணாநிதிக்கு 48 கோடியில கல்லற. நீ எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்க, நீ எந்த இடத்துல, நீ கவுண்டரு, முதலியாரு, மூப்பனாரு, உடையாறு, தேவமாறு, கோணாக்கமாறு, நாடாக்கமாறு, பிள்ளைமாறு, விளக்குமாறு அப்படின்னு பெருமை பேசுறல, இந்த எல்லா பெருமை நீ பேத்திக்கிட்டு இருக்க. அவன் தமிழை வச்சு ஆட்சி செஞ்சு போயிட்டான், ஆண்டு போயிட்டான், கோடி கோடியா கொளுத்துட்டான். ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆச்சு. தமிழை வைத்து ஆட்சிக்கு வந்த திமுக உடுமலைப்பேட்டை தமிழர்கள் நிறைந்திருக்கிற பகுதி, ஒரு கடையில் தமிழ் இருக்கா? ஒரு கடையில். இதான் திமுக ஆளுநர். இதே இடத்துல உங்களுடைய அண்ணன், எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் முதலமைச்சரா இருந்திருந்தா இந்த கடை வீதியில ஒரு வீதியில ஆங்கிலம் இருக்குமா? தமிழ் தான் இருக்கும். ஏன்னா அவன் தமிழ் வெறியன், தமிழ் வெறியன். பண வெறியங்கிட்ட ஆச்சு போக கூடாது, ஒரு இனவெறியன்ட்டு ஆச்சு போகணும். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அண்ணன் சீமான் வந்து ஏதோ மேடையில பேசும்போது மட்டும் தமிழ்ல பேசுவாரு, நேர்காலம் மட்டும் தமிழ்ல பேசுவாரு, யாராவது முக்கியமான ஆட்கள் வந்தா மட்டும் தமிழ்ல பேசுவார்னு. ஒரு சமீபத்தில் அண்ணன் சீமான் அவருடைய ஒரு படப்பிடிப்பு, ஒரு புகழ்பெற்ற இளம் இயக்குனர், அந்த படத்தில் ஒரு கதாநாயகனாக ஒரு புகழ்பெற்ற இளம் இயக்குனர், ரெண்டு பேருமே ரொம்ப மாடனு, நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசக்கூடியவங்க. ஒரே நாள் அண்ணன் கூட உட்காந்து சாப்பிட்டாங்க, நான் கவனிச்சுட்டே இருந்தேன். அண்ணன் சொல்கிறாரு, குவளையில் மிளகுச்சாறு கொண்டு வான்னு சொல்லி அந்த பரிமாற்று தம்பிட்டு சொல்கிறாரு. மறுநாள் அந்த புகழ்பெற்ற இளம் இயக்குனரும் அந்த நடிகரும் எங்களுக்கும் குவளையில் மிளகுச்சாறு கொடுங்கன்னு சொன்னால், இதுதாண்டா சீமான். நெருப்பு எல்லாவற்றையும் நெருப்பாக மாற்றும், நெருப்பு தன்னகத்தவர்கள் எல்லாவற்றையும் நெருப்பாக மாற்றுவது போல செந்தமிழன் சீமான் என்கிற அந்த தமிழினத்துடைய மகன் எல்லாவற்றையும் தமிழனாக மாற்றுவான். அண்ணன் சீமான்ட்ட மலையாளி வந்தாலும் தமிழனாக மாறிடுவார், மலையாளி வந்தாலும் தூய தமிழில் பேசுவார், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு வந்தாலும் தூய தமிழில் பேசுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் சீமானுக்கு தமிழ் பிடிக்கும்னு. சீமானுக்கு தமிழ் பிடிப்பதை விட தமிழுக்கு சீமானை பிடிக்கும் என்பதால் யதார்த்தமான உண்மை. அந்த மாதிரி ஒருத்தன் ஆட்சி வரணுங்க, அந்த மாதிரி ஒருத்தன் ஆட்சி வரணும். நீங்கள் அண்ணன் சீமான்ட்ட நீங்கள் பிள்ளைக்கு பேர் வைக்கின்னு போகிறங்க, இந்த சுரேஷ், ரமேஷ், தினேஷ், மகேஷ், யோகேஷ் இதெல்லாம் இருக்காது, அப்படி வச்சுருந்தா கூட மாற்றி விட்டுருவார். தஞ்சாவூரில் கலந்தாய்வு, ஒவ்வொருத்தருக்கா பேரை பட்டியலில் உறுப்பினர் சேர்க்கை இல்லை அந்த பொறுப்பு போடுறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் மணிசேதன் அண்ணன், ஹிமாயன் அண்ணன் எல்லோரும் நிற்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு இவர் பேர் என்னப்பா, இவர் பேர் ரமேஷ், ரமேஷா, இவர் ரமேஷ் சுரேஷா ஒரு பேராப்பா, இவர் பேர் நிலந்து ராவணன் பாட்டுறாரு, அவருக்கு ஒரு 45 வயசு, சரி பரவாயில்ல மாற்றியாச்சு. இது என்னப்பா பேர், இவர் பேர் என்ன, இவர் வந்து இவர் பேர் மகேஸ்வரன், மகேஸ்வரன் ஒரு பேராப்பா, இவர் பேர் இதுலேருந்து மகிழன், சரி மாற்றியாச்சு. அடுத்து இன்னொருத்தர் பேர் சுரேஷ், ஏய் சுரேஷ் ஒரு பேராப்பா, தமிழன் சுரேஷன் பேர் வைப்பா, இவர் பேரை மாற்று, இவர் பேர் இதுலேருந்து செந்தமிழ் ராவண. அண்ணே அவருக்கு 78 வயசுண்ணே, பேரம்பேத்திலாம் எடுத்தாருண்ணே, ஷே ரொம்ப கஷ்டமாக விட்டுரு. அதாவது வடமொழி பெயர் கொண்ட ஒருத்தர் கூட தன் கட்சியில் இருக்கக்கூடாது என்று நினைக்கிற ஒரு தலைவன் அண்ணன் செந்தமிழன் சீமான். ஒரு காலம் இருந்தது, ஒரு காலம் உண்மையிலே திமுகவில் ஒரு காலம் இருந்தது.
ஒரு காலத்தில் தமிழில் பேர் வச்சா திமுக கட்சிக்காரன் கேட்ட காலம் ஒரு 1955 காலகட்டத்தில் இருந்தது. அன்றைக்கு நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தாங்க, ஈவிகே சம்பத் இருந்தாங்க, அண்ணாதுரை இருந்தாங்க, மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்தாங்க, தமிழ் பட்டோடு உண்மையில இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு தேநீர் கடையில் போய் எனக்கு ஒரு குவளை தேநீர் கொடு என்று கேட்டால் நீ நாம் தமிழர் கட்சியா என்றுதான் கேட்பான். அப்படி ஒரு காலத்தை அண்ணன் சீமான் உருவாக்கியிருக்கிறார், ஒரு புரட்சி. அது மட்டும் இல்ல, முன்னாடி எல்லாம் உணவகத்துக்கு போனோம்னா ஒரு ஒரு பால் கொடுக்குறாங்கன்னா பால் பக்கத்தில் சக்கரை இருக்கும், எது சக்கரைனா வெள்ளை சக்கரை, அதுக்கு பக்கத்தில் சீனி இருக்கும், அப்புறம் தேயிலை இருக்கும். இப்போ 5-star 7-star உணவகம் தொடங்கி சாதாரண உடுமலைப்பேட்டையில் கூடிய உணவகம் வரைக்கும் நாட்டு சக்கரை இருக்குது என்றால் அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமானும். இதுதான் தலையில் புரட்சி, தலையில் மாற்றம், ஒரு தலைமுறை மாறிட்டான். தமிழ் இனம் மொழி பண்பாடு கலாச்சாரம் என்று பேச ஒரு தலைமுறையை அண்ணன் சீமான் உருவாக்கியிருக்காரு. சீமான் கவுன்சிலர் கூட ஆகலை, ஒரு ஒரு பிரசிடண்ட் கூட ஆகலை, ஒரு எம்எல்ஏ கூட அடிக்கலை, ஒரு எம்பி கூட அடிக்கலைன்னா தமிழையும் இனத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காக்கத்தான் நாங்கள் வந்தோமே ஒழிய நாங்கள் எம்எல்ஏவாகி எம்பியாகி முதலமைச்சராகல. நாங்கள் முதலமைச்சராகி செய்ய வேண்டியதையே இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் அந்த சட்டசபையிலும் உட்கார்ந்து கையெழுத்தின் மூலமாக அதிகாரத்தின் மூலமாக செய்வோம். அதற்கு உடுமலைப்பட்டியலை வாழ்கிற மானத்தமிழ் உறவுகள் நீங்கள் அணியமாகணும். இதுவரைக்கும் திருட்டு திமுகவுக்கும் இந்த அடிமை அதிமுகவுக்கும் இந்த பாசிச பாஜகவுக்கும் ஓட்டு போட்ட நீங்கள் ஒரே ஒரு முறை விவசாய சின்னத்துக்கு வாக்களியுங்கள். இந்த நாட்டிலே பொறியாளர் தோற்கலாம், மருத்துவர் தோற்கலாம், ஏன் விஞ்ஞானி கூட தோற்கலாம், சோரை போடுகிற விவசாயி தோற்கக்கூடாது. அந்த விவசாய சின்னத்திலே வாக்களிப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.